பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ. சைராம் ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க, மனசு ஃபுல்லாக குழப்பமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்னால் எந்த ஒரு ஒர்க்கையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணியும் ஹாப்பியாகவும் செஞ்சு முடிக்க முடியலை. அப்பாவோட கோயிலுக்கு போனேன், அங்கேயும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் மனசு அவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த குழப்பமும் வெறுப்பும். குழப்பம் அதிகமாக போகிறதால வெறுப்பு வருது, வெறுப்பு அதிகமாக இருக்கிறதால குழப்பம் இருக்குது. நம்மளுடைய தேவைகள் என்ன, தேவையில்லாத விஷயங்கள் என்ன, இதை ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். என்றைக்கும் நம்ம நம்மளாக பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு மூணாவது கண் நம்மளை எப்படி பார்க்குமோ அது மாதிரி நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றது நமக்கு தோணும். அவங்கவுங்களுடைய திறமைகள் என்ன இருக்குதோ அதை அதிகரிக்க நம்ம முயற்சிகள் செய்யணும். ஆனால் இங்கே நம்ம முயற்சிகள் செய்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து வாய் அடைச்சி போயிட்டு அதில் இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறோம். எப்படி மற்றவங்களுடைய ஃபேஸ் நமக்கு வரணும்னு நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இயக்கப்பட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுடைய திறமையும் அடுத்தவங்களுடைய கேரக்டரும் நம்மளை என்ன பண்ணாலும் கொண்டு வர முடியாது. நமக்கு இருக்கிற முகம்தான் நமக்கு இருக்குமே தவிர அடுத்தவங்க முகத்தை ஓரளவுக்கு அந்த மாதிரி முகத்தை கொண்டு வரலாம், அது இயல்பாக இருந்துச்சுன்னா, ஆனால் முழுக்க முழுக்க கொண்டு வர முடியாது. இன்றைக்கி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய ஹீரோஸுங்களுக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. ஒரு விஜய்க்கா இருக்கட்டும், அஜித்க்கா இருக்கட்டும், இல்லை ரஜினிக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், விஜய் மாதிரி இருக்கணும், அஜித் மாதிரி இருக்கணும், ரஜினி மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேருக்கு இயல்பாகவே அமைஞ்சிடுச்சுன்னா ஓரளவுக்கு அந்த முகபாவனைகள் வந்துடும், ஓரளவு சில பேருக்கு மட்டும்தான். ஆனால் கேரக்டர்ஸ் வராது, அப்பியரன்ஸ் மட்டும் வரும். அப்போது எந்த ஒரு இடத்துலையும் ஒரே மாதிரியான கேரக்டரும் அதே மாதிரியான அப்பியரன்ஸும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்கிறாங்க உலகத்தில் 7 பேர் இருக்காங்க அப்படின்னு, உலகத்திலே 7 பேர் தான். இதை ஒரு உதாரணமாக மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுடைய திறமையை நம்ம திறமையோட கம்பேர் பண்ணி நம்ம திறமை எதுக்கும் உதவாது, அவங்க மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம லைஃப்பில் தோக்கிறதுக்கு உண்டான நாளை குறித்து வச்சிட்டோம். நம்ம அப்பாவோட குழந்தையாக இருந்துட்டு நம்ம எங்கேயும் ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடாது, அதுக்காக லீடராக இருக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரலை. ஒரு நார்மலாக நம்ம இருந்துட்டு போயிடுவோம், நம்மளை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலும் பண்ணட்டும், பண்ணாமல் இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. எனக்கு இருக்கிற திறமையை நான் தேடி கண்டுபிடிச்சா அது எனக்கு பெருமை, என்னை சேர்ந்துருக்கிறவங்களுக்கு பெருமை. என்னுடைய திறமையை நான் மதிக்காமல் இன்னொருத்தவங்க திறமை என்ன செய்கிறாங்க, இப்போ நான் ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கேன், ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, கார் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க, பல பேர் மதிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். பட் அதுக்கு பதிலாக என்னுடைய ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டுன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் நான் யாரெல்லாம் தேடி வச்சுருக்கோமோ அவங்க எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கொடுப்பாங்க. நம்மளுடைய குழப்பங்கள் அப்படின்றது இங்கே தான் ஆரம்பமாகுது. குழப்பங்கள் அதிகமான விரக்தியும் விரக்தி அதிகமான குழப்பங்களும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சிருக்குது. இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் யாராலையும் எதையும் செய்ய முடியாது. இது வந்து அந்த சைராம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஒர்க் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது, பட் கம்பேரிஷன்ஸ் வந்து இப்படி தான். ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துச்சு அப்படியா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
இவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய வாழ்க்கையை கம்பாரிசன் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. சில பேர் வந்து பர்சனாலிட்டியிலே ஒரு கம்பாரிசன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம கருப்பாக இருக்கோம் அவங்க வெள்ளையாக இருக்காங்க அப்படி இப்படின்னு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் கருப்புக்கோ சிகப்புக்கோ ஒரு வேறுபாடே இல்லை, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய நிறம் வந்து மறந்து போயிடுது. எனக்கு ஒருத்தர் இருந்தார், அது ரொம்ப ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பார், ரெண்டு மூணு பல்லு வெளியில் தெரியும், நல்ல சந்து பல்லு. அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் இந்த சர்ச்சில் ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து சர்ச் மாதிரி வச்சு ப்ரேயர்ஸ்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனார். ஏன்னா நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல் தான் ப்ளஸ் டூ வரைக்கும். அப்போ வந்து அவர் இவர் தான் வந்து பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் வந்து குட் மார்னிங் சொன்னேன், அவர் வணக்கம் தம்பி அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா என்ன, ஆள் பார்த்தா நல்ல கருப்பு ஒல்லியாக இருப்பார், பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணியிருப்பாங்க, பல்லு கொஞ்சம் நல்ல இடுப்பு பல்லு சந்து பல்லு, ஒன்று ரெண்டு பல்லு மிஸ் ஆகிருக்கும், தலை வந்து நல்லா கர்லிங் மாதிரியா. ஆனால் அவருக்கு வாயை திறக்கிற வரைக்கும் தான் ஒரு நெகட்டிவாக தோணுச்சு. நெகட்டிவ்னால் ஒரு மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லாத மாதிரி. ஆனால் ஒன்ஸ் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும்போது ஜீசஸுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மூலமாக தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஜீசஸ் பற்றி எக்கச்சக்கமாக கற்றுக்கிட்டேன் நான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஈர்ப்பு வந்ததே அவர் மூலமாக தான் ஜீசஸ் கிட்ட, பைபிள் படிக்கிறதுலேருந்தும் சரி எல்லாமே சரி. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, சாய்ப்பா பாருங்கள், அப்போல்லாம் சாய்ப்பானா யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஒருத்தவங்களுடைய உருவத்தை மட்டும் நினச்சி எடை போட்டுடாத, அவங்களுக்குள்ள திறமை ஒன்று பெரிய பொக்கிஷமாக வச்சுருக்கேன். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்பியரன்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க, பட் திறமையை யாரும் பார்க்குறதில்ல. திறமையால் வாழ்கிறவங்க எக்கச்சக்கமான பேர், கொஞ்சம் நஞ்சல் நிறைய பேர். ஆரம்பத்தில் ஒரு லோ பர்சனாலிட்டியை நம்ம பார்ப்போம், இவரெல்லாம் செய்வாரா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு, அவர் நம்மக்கிட்ட மறுபடியும் பேச மாட்டாரா, நம்மளை பார்க்க மாட்டாரா, நம்ம பேரை சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்குவோம். இது மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு புரியும். அப்போ நம்ம என்றைக்குமே வந்து பர்சனாலிட்டி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, அது வந்து புதுசாக வாங்குகிற ஒரு செப்பல் மாதிரி. புதுசாக ஒரு செப்பல் நம்ம வாங்குகிறோம், எத்தனையோ ஷோரூம் போய், நிறைய பேர் இது ஒரு பெரிய வேலையாக நினச்சி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 ஷோரூம் 7 ஷோரூம் போயிட்டு நல்லா பல பல பலன் இருக்கும். அந்த செப்பல் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், மீறி போனால் ஒரு 6 மாதம் இல்லை வேணா 1 வருஷம், அவ்வளோதான். சில பேர் 3 மாதத்தோடு முடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த செப்பலுடைய வசீகரம் ஈர்ப்பு, அந்த வாங்கும்போது இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போயிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அழகும் சரி, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த அழகு போயிடும். நம்ம கருப்போ வெளுப்போ அது அவசியமே இல்லை. ஒரு 40 மேலே போச்சுன்னா தோல் சுருங்க தான் ஆரம்பமாகும். கருப்பாக இருக்கிறவங்க சுருங்காமலோ வெள்ளையாக இருக்கிறவங்க சுருங்காமலோ அப்படியே இருக்காது. அதனால் நிறைய பேர் வந்து முதல்ல அழகு அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா ஒரு கேரக்டரில் இருக்கிறதா பாருங்கள், அவங்களுடைய திறமையை பாருங்கள், அதுக்கு தலை வணங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய திறமையை இன்னும் பல பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு லோ பர்சனாலிட்டியாக இருக்கோம் அப்படின்றத மட்டும் நினச்சிடாதீங்க, அழகு சாதனத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துடாதீங்க. அழகு பொருளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மந்தமான ஒரு இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 10 தடவை மூஞ்சி கழுவுறது, க்ரீம் போடுறது, இது எதுவுமே வேலைக்காகாது. உலகம் இதை உங்களை பார்க்குறதே இல்லை. உலகம் உங்கள் கிட்டே என்ன பார்க்குதுன்னா உங்களுடைய திறமை,
உங்களோட திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், உங்களோட தனித்துவம், அதில் மட்டும்தான் தெரியுது. இன்றைக்கி ஒரு தெருவுக்கு கிட்டத்தட்ட வந்து 100 வீடு இருக்குதுன்னா, 100 பேர் இருக்கிற பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி, லேடிஸுங்களும் சரி, அண்டு கல்யாணம் ஆன ஜென்ஸுங்களும் சரி, நல்லா அழகாக இருக்கணும்னு நினைக்கிறதுல 1/4 பேர் இருப்பாங்க. ஆனால் திறமை அப்படின்றது அவங்க திறமையாக இருக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க, மீதி எல்லாம் அப்படி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் போதும், ஆனால் திறமையை இந்த உலகம் பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுதான் கான்செப்ட். அதனால் நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எந்த ஒரு தண்ணீரையும் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வீணாக்கிடாதேங்க. உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் பெரிய அளவில் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த கண்ணீரை ஒரு ஆனந்த கண்ணீராக தான் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, நீங்கள் வந்து அன்வான்ட் திங்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டி அந்தனால் அந்த கண்ணீரை நீங்கள் சிந்தினீங்கன்னா அது பெரிய மகா பாவம். நிறைய விஷயங்கள் படிங்க, நிறைய விஷயங்கள் கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை பற்றி கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் நல்லா பயங்கரமாக கற்றுங்க. உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை திருப்பி காட்டுங்க. யார் யார் என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் திருப்பி காட்டுங்க. அடுத்த ஒரு 1/2 hour நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி, சாரி, நல்ல ஒரு குளியல் போட்டு அப்பா கிட்டே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க. மறுபடியும் அதே கண்ணாடி முன்னாடி நின்று, சாயப்பாவோட குழந்தையாக நான் இருக்கேன், இப்போ எனக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லை, தேவையில்லாத விஷயத்த நான் என்றைக்கு ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு இருக்கிற திறமை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தவங்களுடைய திறமையும் அவங்கவுங்களுக்கு தெரியும். இது தெரியலன்னு சொல்கிறது வந்து சும்மா கதை. அது நீங்கள் எது வந்து உங்களோட திறமை சர்வ சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு பெரிய அசாத்திய திறமை. அதனால் உங்களுடைய ஒவ்வொரு திறமையையும் நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்கள் கடவுளையும் உங்களுடைய பேரண்ட்ஸையும் நீங்கள் உதாசீனப்படுத்தின மாதிரி. உங்களுடைய திறமை வந்து உங்களால் மட்டும் வந்தது கிடையாது, உங்களுடைய முப்பாட்டன், தாத்தா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜீன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய திறமை வந்திருக்கு. நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு அவங்கள வந்து ப்ரே பண்ணி அவங்களுக்காக மரியாதை செலுத்துறதுக்கு பதிலாக உங்களுடைய திறமையை என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்கள் மரியாதை செலுத்துறீங்கன்னா போதும், அந்த மரியாதை அவங்களுக்கு பெரிய அளவில் தலை வணங்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக தொழில் பண்ணுவாங்க. இது எல்லாமே அளவுக்கு அதிகமான ஒரு பிடிப்பு இருக்கிறதால அந்த ஜீன் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் உங்களுடைய திறமை இருக்குது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டை திறமையாக வச்சுருங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணலாம், அந்த ஒர்க்கை திறமையாக செய்யுங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம், எல்லாமே வந்து திறமையாக செய்யுங்க. திறமையாக செஞ்சாவே போதும். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு சர்வெண்ட்டாக இருக்கலாம், திறமையாக செய்யுங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல யாரும் செய்ய முடியாது அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நீங்கள் லீவ் போடுறது, ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ஓகே, ஆனால் உங்கள் நீங்கள் அதிகமாக ரெஸ்ட் எடுத்து அதிகமாக லீவ் போட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கலன்னா, வேறு ஒருத்தங்க வந்துட்டாங்க ரீப்ளேஸ் அப்படின்னா, உங்களோட இடத்த நீங்களே விட்டு கொடுக்குற மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ரியல் ஃபேக்ட், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் பூரா ரெஸ்ட் எடுத்துட முடியும், எடுக்க வச்சுருவாங்க. வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாவம் சும்மா இருக்கிறது தான். இன்றைக்கி நிறைய பேர் ரிட்டையர் ஆன பெரியவங்களாக இருப்பாங்க, இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டு பாருங்கள், நம்ம ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லி நினைக்கிறோம்ல, வேணும் வேணும்னு சொன்னால் அது ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடும். அதனால் உங்களுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமான திறமைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய இடம் வந்து புனிதப்படுத்தப்படும். ரெண்டாவது, உங்களுடைய தலைமை உங்களுக்குன்னு உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்காமலே அந்த தலைமைன்றது உருவாகும். அப்படி தான் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும். ஒரே ஸ்டேஜில் இருந்துட்டால் வாழ்க்கை போர் அடிச்சிடும்ல.
அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கடினமான உழைப்புகள் உழைங்க. எதுக்காக உங்களுக்கு குழப்பமும் அண்ட் விரக்தியும் வருது? உங்களை நம்பி இந்த நாட்டு மக்கள் எதிர்நாட்டில் போய் படையெடுத்துட்டு வர சொல்கிறாங்களா, இல்லை ஒரு சிங்கத்துக்குடையோ புலிக்கொடையோ ஒரு நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். சர்வசாதாரணமான ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு எல்லாத்துக்கும். அதை நம்ம தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டுருக்கோம். கவலைகளை நம்ம தான் கொண்டாடிட்டுருக்கோம். கவலைகள் உங்களை வந்து பிடிக்கிறது இல்லை. எல்லோரும் இதுலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சிட்ருக்கீங்க. ஆனால் கவலைகள்ன்ற ஒரு அழகான ஒரு விஷயம், அழகான ஒரு விஷயமும் உங்களுக்கு படுறதால அதை விட மாட்டேன்றீங்க. அதனால் உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத அடுத்த ஒரு ஆடியோவில் கூட நம்ம வந்து பண்ணேன். நான் எனக்கு இந்த தாங்க திறமை, இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு. என்றைக்குமே சொல்கிறேன், நம்ம இல்லாததை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை பறக்க சொல்லலை, இருக்கிறத பெஸ்ட்டாக செய்ய சொல்கிறேன். இருக்கிறத பெஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா இல்லாதது கூட உங்களை தேடி வரும். அதனால் மனுஷங்களுடைய ஹேபிட்ஸ் என்னென்னா, இதில் இருந்து அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், ஆனால் இந்த இடத்துல இருக்கிற சந்தோஷம் அங்கே கிடைக்காதுன்றதை அங்கே போய் உறுதிப்படுத்திட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அங்கேருந்து மறுபடியும் இப்படி பறந்துக்கிட்டே இருந்தால் எங்கே போய் உட்காருவீங்க? எந்த இடத்துல உட்காந்து மரியாதை வரும்? வயசாயிடுச்சு, அடுத்தது மண் உலகத்துக்கு போகும். கடைசியில் மண் ஜெயிக்குது. நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம திறமை பல இடத்துல சொல்லணும். ஏன் ஒன்றும் இல்லை, நம்ம கலாம் எடுத்துக்கோங்க. அப்துல் கலாம் வீட்டில் ஒருத்தவராக தெரிகிறாரு. அப்பேற்பட்ட மகா மனிதன் இறந்தும் இன்னைக்கு அவர் இல்லையேன்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ணுறோம். அதுதான் திறமை. உயிரோடு வாழ்கிறதால மட்டும் நம்ம வந்து திறமை இல்லை, உயிரோடு இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க தான் திறமையானவங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி, எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா இவங்கள பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு திறமையும் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் சரி அது வந்து கொண்டு வரணும். அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அளவுக்கு அதிகமாக செய்யணும்னு தான் சொல்கிறேன் நான். செய்யுங்க, நல்லதை செய்யுங்க. நல்லதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை வந்து நாடு பார்த்துட்டு தானே இருக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லை, நீங்கள் இப்போவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு திறமையா சாயிராம், எனக்கு இந்த திறமை இதை வச்சு நான் என்ன செய்கிறதுன்னு கேளுங்க, தாராளமாக கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் ஓப்பனாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பைபிளில் சொல்லியிருக்கு, கதவை தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். உண்மை, பிரபஞ்சம் கேட்டால் தான் கொடுக்கும், முடிவு பண்ணால் கொடுக்காது. கேட்டால் மட்டும்தான் கொடுக்கும், தட்டினா மட்டும்தான் திறப்பாங்க. இல்லை தானாக திறக்கும், தானாக கொடுப்பாங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. ஸோ வந்து முடிவுன்றது நம்ம கையில் இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சாயப்பாவோட குழந்தைங்க என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சாயப்பாவோட குழந்தைங்க வெற்றி அடைஞ்சிட்டா அது சாதனை கிடையாது, தோல்வி அடைஞ்சாதான் சாதனை. வெற்றி இங்கே உறுதிப்படுத்தியிருக்கு. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அதை ஃபாலோ பண்ணலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அப்பாவோட பேரை காப்பாற்றலாம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய் ராம்.